திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சில மாதங்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் வனப்பகுதிகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக அவ்வப்போது குளிர்ந்த இயற்கை சூழ்நிலை காணப்பட்டது. இதனையடுத்து நேற்று திடீரென சுமார் 30 நிமிடங்கள் மிதமான மழை பெய்தது. இதனால் கொடைக்கானல் விவசாயிகள், பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் வன உயிரினங்கள் தண்ணீர் தேடி சாலைக்கு வரும் அவலம் ஏற்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் யானை, புலி, சிறுத்தை உட்பட ஏராளமான வனவிலங்குகள் உள்ளன. இவைகளின் தாகம் தீர்க்க அமைக்கப்பட்ட தண்ணீர் தொட்டியில் வனத்துறையினர் தண்ணீர் நிரப்பாமல் உள்ளதால் தண்ணீர் தொட்டிகள் வறண்டு காணப்படுகின்றன. இதனால் வன உயிரினங்கள் நீர் தேடி சாலைக்கு வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கு வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வன ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் அருகே ஏரியின் கால்வாய் குடியில் உயிரிழந்த இளைஞர் ஒருவரின் உடலை தேவூர் போலீசார் மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசி ராமணி குள்ளம்பட்டியைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்ற இளைஞர் தனியார் கல்லூரி பேருந்தின் நடத்துனராக பணிபுரிந்து வந்துள்ளார். நேற்றிரவு வெளியே சென்ற அந்த இளைஞர் மீண்டும் வீடு திரும்பாத நிலையில் அங்குள்ள ஏரிக்கரை அருகே மோகன்ராஜ் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.